என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, 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 வார்த்தை. ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்க மாட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் டிவியின் விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் அநேகர் இந்த விசேஷித்த வார்த்தையை நீங்கள் பார்க்கறது மட்டுமல்லாமல் யூடியூப்பில் போய் அதனுடைய லிங்கை எடுத்து நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கர்த்தருடைய வார்த்தை பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 4:31 கடைசி பாகத்தில் பார்க்கும்பொழுது கர்த்தர் இவ்வாறாக சொல்லுகிறார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உடன்படிக்கையை மறக்க மாட்டார். அப்படியானால் கர்த்தர் உங்களுக்கென்று உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்து ஆணையிட்டு கொடுத்த அந்த உடன்படிக்கையை மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கருமையான தேவஜனமே, அந்த மறக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு முன்னால பார்த்தீங்கன்னா உன்னை அழிக்கவும் மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கருமையான தேவஜனமே, அழிக்காதபடி, நம்மை அழிக்காதபடி, உடன்படிக்கையை மறக்காதபடி நம்மை பாதுகாப்பதற்காக கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எனக்கருமையான தேவ ஜனமே, நம்ம செய்த பாவம், நம்ம செய்த அக்கிரமம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு கர்த்தர் தண்டனை கொடுப்பாரே. ஆனால் என்றைக்கோ நம்ம அழிந்திருப்போம், ஆனால் அழிக்காதபடி இதுவரைக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என்ன செய்ய மாட்டேன், ஆணையிட்டதை என்ன செய்ய மாட்டாராம், உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மறக்க மாட்டார், ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். யாருக்கு மறக்க மாட்டார்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வசனத்தை வச்சு ஒரு முறை பேசியிருக்கிறேன். 30 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் அவர் உன்னை அழிக்க மாட்டார். அவரிடத்தில் திரும்பி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவீர்களையானால் உடன்படிக்கையை மறக்க மாட்டார். இன்னைக்கு நாம கர்த்தர் இடத்துல திரும்பி இருக்கிறோமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? அவரிடத்துக்கு திரும்பி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார் உங்களை அழிக்க மாட்டார். உங்களுடைய தொழில் அழிக்கப்பட மாட்டாது, உங்களுடைய எதிர்காலம் அழிக்கப்பட மாட்டாது, உங்களுடைய கையின் பிரயாசம் அழிக்கப்பட மாட்டாது. உங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த எதிர்கால வாழ்க்கை, எதிர்பார்த்திருக்கிற அந்த தொழிலின் உயர்வு, இதை அழிக்காதபடி கர்த்தர் ஆணையிட்ட மறக்காமல் இருப்பார் உடன்படிக்கையை. எனக்கருமையான தேவஜனமே, உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த உடன்படிக்கையை கர்த்தர் மறக்காமல் இருக்க வேண்டுமானால் நீங்க கர்த்தருக்கிடத்துல திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களை அழிக்கவும் மாட்டார், உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். மறக்க மாட்டார்னா உடன்படிக்கையை நிறைவேற்றுவார். அழிக்க மாட்டார் என்று சொன்னால் உங்களை வாழ வைப்பார், உங்களுடைய எதிர்காலத்தை வாழ வைப்பார், உங்களுடைய கையின் பிரயாசத்தை வாழ வைப்பார், உங்களுடைய தொழிலை வாழ வைப்பார், எடுக்கிற முயற்சியை வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு காரியம், கர்த்தரிடத்தில் திரும்பி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை அழிக்கவும் மாட்டார், அவர் உங்களுக்கு உடன்படிக்க பண்ணின, ஆணையிட்டு உடன்படிக்க பண்ணினதை மறக்கவும் மாட்டார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இன்னைக்கு கொடுத்த வார்த்தையின்படி அழிக்கவும் மாட்டார், ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை அழிக்காதபடி, பிள்ளைகளை மறக்காதபடி
பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சகல நன்மைகளையும் நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். முன்குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் மறக்காமல் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னென்ன ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருக்கிறதோ, என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதோ, அதை மறவாமல் நினைத்தருளி பிள்ளைகளுக்கு நீர் நினைப்பூட்டி அந்த காரியத்தை நீர் நிறைவேற்றும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இப்படி சமூகத்தில் திரும்பி வந்து இப்படி சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் மாத்திரம் பிள்ளைகளை தொடரட்டும். பிள்ளைகள் தொழிலை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளின் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைடைய திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க, கர்ப்பத்தின் கரிகாரிகளை நடத்தி கொடுங்க ஆண்டவரே, வேலை வாய்ப்பு காரியங்களை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. பிள்ளைகள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் பிள்ளைகளுக்காக தேவனாகிய கர்த்தர் நீர் நிறைவேற்றி முடிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆணையிட்டு கொடுத்ததை மறக்காதபடி பிள்ளைகளுக்கு வாழ்ந்திருக்க செழித்திருக்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை கிருபை மாத்திரம் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் அழிக்காதபடி ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்காதபடி இருக்கணும்னா அவனிடத்துல திரும்புங்க, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.